புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். நவம்பர் 4 புனித சார்லஸ் பொரோமியோ. இன்றைய புனிதர் அறிவோம். நற்கருணையை பற்றியும் திருச்சபையின் திருமரபு பற்றியும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான விதத்திலே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் புனித சார்லஸ் பொரோமியோ. இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. அழைத்தல். அரச பாரம்பரியத்தில் பிறந்த புனித சார்லஸ் பொரோமியோவுக்கு இறைவனை பின்பற்றுவதில், இயேசுவின் சீடராக திகழ்வதில் அரச அதிகாரமோ உடைமைகளோ பெரும் செல்வமோ தடையாக இருந்தது. அரச பரம்பரையில் பிறந்தாலும் தன் சிறு வயது முதலே எளிமை வாழ்வை விரும்பினார். 10 வயதில் தாயை இழந்தார். இருப்பினும் 12 வயது நடக்கும்போது துறவியாக வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். இதன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டம் போட்டு தன்னை கிறிஸ்துவிற்கு அர்ப்பணித்தார். 2. வளரும் பயிர். திருச்சபை சட்டம் மற்றும் குடியுரிமை சட்டத்தில் 1554 பட்டம் பெற்றார். நேரத்தை வீணாக்குவதனை இவர் சிறிதும் விரும்பவில்லை. சிறு சிறு காரியங்களிலும் பிரமாணிக்கம் உள்ளவராய் இருந்தார். மாணவர்களால் கேலி செய்யப்பட்ட போதிலும் சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் சிறந்த மனிதராகவும் உருவெடுப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டார். 3. லட்சியம். எனவே குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்காக விரைவில் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட்டார். ஆனால் தன் முடிவில் மாறாமல் இறுதி வரை உறுதியாக இருந்தார். இதன் பலனாக 1563 குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். 4. முன்னோடி. திருத்தந்து சங்கம் கூட்டப்பட முக்கிய காரணமாக இருந்த இவர் அச்சங்கத்தின் வழியாக நற்கருணை பக்தி பெருக காரணமானார். இறைவன் வெளிப்பாடு திருவிவிலியத்தில் மட்டுமல்ல, மாறாக விசுவாச மரபிலும் உள்ளன. கிறிஸ்து அருள் அடையாளங்களை ஏற்படுத்தினார். நற்கருணையில் கிறிஸ்து உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறார் போன்ற திருச்சபையின் சில முக்கிய முடிவுகள் அங்குதான் எடுக்கப்பட்டன. 5. ஆன்மாக்களின் மீட்பு. புனித சார்லஸ் பொரோமியோ அறிவார்ந்த பணிகளில் ஈடுபட்டார். ஆன்மீகம் சார்ந்த பணிகளிலும் ஈடுபட்டார். மறைக்கல்வி, திருப்பலி நூல், கட்டளை ஜபங்கள் ஆகியவற்றை எழுதி திருத்துவதின் முக்கிய பங்காற்றினார். 1563 மிலான் நகர ஆயரானார். ஓர் ஆயராக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார். தூய வாழ்வு வாழுங்கள், பாவத்தை அடியோடு விட்டொழியுங்கள், கடந்த கால தவறுகளுக்காக தவம் செய்யுங்கள், ஆன்மாக்களின் மீட்பிற்காக உங்கள் ஜெபங்களை என் ஜெபத்துடன் ஒன்றிணையுங்கள் என சென்ற இடங்களெல்லாம் முழங்கி வந்தார். 6. சீர்திருத்தம். திருச்சபைக்குள் சரி செய்ய வேண்டிய பல காரியங்களை சரி செய்து சீர்திருத்தத்தையும் மறுமலர்ச்சியும் திருச்சபைக்குள் ஏற்படுத்தியவர் புனித சார்லஸ் பொரோமியோ. துறவரத்தாரிடம் காணப்படும் தீய ஒழுக்கங்களை தைரியமாக எடுத்துரைத்தார். தங்கள் பணித்தளத்தில் தங்காத குருக்களையும் ஆயர்களையும் ஒழுங்குபடுத்தினார். வீட்டில் இருந்தபடி 3 சபை போல் எளிய வாழ்க்கை வாழ்கிறோம் என்று கூறிவிட்டு சொத்து சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தவர்களை சரிபடுத்தினார். 7. பகை. சிலுவை நலமளிக்கும் கருவி என்று நிரூபித்து காட்டினார் புனித சார்லஸ் பொரோமியோ. இதனால் சில துறவிகளின் பகைக்கு ஆளானார். 1569 அக்டோபர் 26 சுடப்பட்டார். கடுமையான வேதனைகளுக்கு மத்தியில் இறைவனிடம் வேண்டினார். இறை அருளால் பிழைத்தெழுந்து மீண்டும் பணிகளை தொடர்ந்தார். 8. நலம் தந்த சிலுவை. நகர் முழுவதும் தொற்று நோய் பரவி மக்கள் துன்பப்படுவதை கண்டார். இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை நகருக்கு கொண்டு சென்றால் மக்கள் நலமடைவர் என விசுவசித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றார். காலில் ஆணி குத்தியதால் இரத்தம் வடிவதையும் பொருட்படுத்தாமல் பாடுபட்ட இயேசுவின் சிலுவையை சுமந்து சென்று குணப்படுத்தினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. கிறிஸ்துவன் கிறிஸ்துவல் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளங்களை பயன்படுத்த வேண்டும். 2.
சினிமா நடிகர் நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், பிரபலமானவர்கள் ஆகியோரின் உருவம் பதித்த ஆடையை அணிவதை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் தனித்து இருப்பது நல்லது. 3. பங்கு தலங்களில் இளைஞர்கள் பங்கு பாதுகாவலரின் உருவம், அன்னை மரியாள், நற்கருணை, ஜபமாலை ஆகிய அடையாளங்களை தாங்கியுள்ள ஆடையை அணிவது பெருமைக்குரியது. 4. சாதி அடிப்படையிலான வண்ணம் தாங்கிய ஆடையையும் அரசியல் தலைவர்களின் உருவத்தையும் கிறிஸ்தவர்கள் தவிர்ப்பது நல்லது. 5. காலம் பொன் போன்றது மட்டுமல்ல, உயிர் போன்றது, இழந்தால் கிடைக்காது தானே, பயன்படுத்துங்கள். 6. ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் அல்ல, வாழ்க்கை.